அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைக்கு சூப்பர் குட் நியூஸ். ரெடியா இருங்க, பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகுள்ளது. இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம், மறக்க மஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டையில் மற்றும் மகளிர் உரிமை தொகை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கான ₹1000 அனைவருக்கும் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறகு 5ஆம் தேதி வரைக்கும் எந்த நபர்களுக்கு ₹1000 கொடுக்கப்பட வேண்டும், தகுதியான நபர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார் என பரிசீலித்து வருவதாக அறிவிக்கப்பட்டார்கள். இதன்படி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் குறிப்பாக 1,65,00,000 மகளிர் விண்ணப்பித்துள்ளார்கள். அதில் தகுதியான நபர்களுக்கு மட்டும் கட்டாயம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கட்டாயம் அனைவருக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று தமிழக ரேஷன் அட்டையிற்கு சூப்பர் குட் நியூஸ் தற்போது வெளியாகுள்ளது. அதன்படி நீங்கள் ரேஷன் கடைகளில் அரிசி மற்றும் பாம் ஆயில், சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் மலிவான விலையில் வாங்கி வந்துட்டுருப்பீங்க. குறிப்பாக சர்க்கரை, பாம் ஆயில், தோரம் பருப்பு எல்லாமே ₹25, ₹30, ₹25 அப்படின்னு வாங்கப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி பட்சத்தில் தீபாவளி பண்டிகையின் போது ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாம் ஆயில் ஆகியவற்றை இலவசமாக வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு தற்போது ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக 60,000 டன் தோரம் பருப்பு மற்றும் 6 கோடி லிட்டர் பாம் ஆயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்ய உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குறிப்பாக பாம் ஆயில் பாக்கெட்டுகளும் தோரம் பருப்பும் இலவசமாக வழங்கப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதன்படி இந்த அறிவிப்புகள் கூடிய விரைவில் அரசாணை பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதன்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அனைவருக்கும் கட்டாயம் கொடுக்கப்படும். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியில் அனைவருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த 5 நாட்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்குள்ள செப்டம்பர் மாதத்திற்கான ₹1000 அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். நன்றி, வணக்கம்.